அடுத்து இரண்டாவதுங்கன்னா இன்னைக்கு மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு இரண்டு மூன்று விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க. என்ன முன் வச்சிருக்கிறாங்க? குறிப்பாக இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுல லேட்டரல் என்ட்ரியை கொண்டு வந்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. இதனால வந்து எல்லா மக்களுக்குமே, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்றாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்தினுடைய சிவில் சர்வீஸ் எல்லாம் அமெரிக்கால ஸ்பாயில் சிஸ்டம் அப்படிங்கிறோம். ஒரு ஜனாதிபதி வந்தவுடன் அவர் கூடவே டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி வருவாரு, பினான்ஸ் செக்ரட்டரி வருவாரு, எல்லாருமே பிரைவேட் செக்டர்ல இருந்து வருவாங்க, கிளம்பி போயிருவாங்க. அந்த கோ டெர்மினஸ் வித் தி பிரசிடென்ட். இத வீரப்ப மௌலி அவர்கள் தலைமையிலான செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 2005 காங்கிரஸ் ஆட்சியில சப்மிட் பண்றாங்க வீரப்ப மௌலி அவர்கள். இந்தியாவிலும் இந்த நடைமுறையை கொண்டு வரணும், சிவில் சர்வீஸ்ல நாங்க எல்லோருமே ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு 30 வருஷம் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ப்ரொமோஷன்ல அனுபவத்தோடு போறோம், அதுவும் சரிதான். ஆனா லேட்டரலா உங்களை போட பத்திரிகை நண்பர், இன்னைக்கு நீங்க ஒரு டால் ஜெர்னலிஸ்டா இருக்கீங்க, நீங்க இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியா ஜாயிண்ட் டைரக்டரா வரணுங்கிறது அவங்க விருப்பம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி INB ஜாயிண்ட் டைரக்டரா போறதை விட பத்திரிகை துறையில 15 ஆண்டுகள் நிபுணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நீங்க INB மினிஸ்ட்ரி ஜாயிண்ட் டைரக்டரா வந்து ரன் பண்ணுங்க, இதுதான் அவருடைய நோக்கம். சிம்பிளா சொல்லணும், நாங்க என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியில என்விரான்மெண்ட்ல இருந்து கூட்டிட்டு வாங்க, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிக்கு ஓலா ஊபர் அந்த மாதிரி யாரோ கூட்டிட்டு வாங்க. இதை 2005 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல அதனுடைய 10th காப்பி, 10th ரிப்போர்ட் ஆஃப் தி செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் பேஜ் நம்பர் 325 வீரப்ப மொழி சொல்றாங்க, இது போன்ற லேட்டர் என்ட்ரியை கொண்டு வந்தா தான் இந்தியாவுடைய சிவில் சர்வீஸ் மக்களுக்கு பயன்படும். அதை பாரதிய ஜனதா கட்சி நடைமுறைப்படுத்துறோம். எப்ப இருந்து நடைமுறைப்படுத்துறாங்கன்னா 2018 ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சொல்லணும், 6 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிக்குது. லேட்டரல் என்ட்ரியில இதுவரை 60 ஜாயிண்ட் செக்ரட்டரியா டைரக்டர் ரேங்க்ல 60 வர்றாங்க. 3 ஆண்டுகள் இந்திய அரசுக்கு பணியாற்றலாம், மாநில அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அப்ளை பண்ணலாம், தனியார் அப்ளை பண்ணலாம், ஒரு பேனல் இன்டர்வியூ வச்சு 3 ஆண்டுகள் கொடுக்கும், எக்ஸ்டெண்டட் பை 2 more years, 5 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க வேலை பார்க்கலாம், அதன் பிறகு திரும்ப பிரைவேட் செக்டருக்கு வந்துடணும். இதான் அவருடைய அமைப்பு. இன்னைக்கு 60 செக்ரட்டரி இதுவரைக்கும் நம்ம கிட்ட இருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் ஒரு புது ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு வந்து ஒரு கட்டுக்கதையை எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஒரு கட்டுக்கதையை சொல்றாங்க. எய்தர் அவருக்கு தெரியலையா, அவருடைய ஆட்சியில வீரப்ப மௌலி அவர்கள் கொண்டு வந்த ரிப்போர்ட்டை படிக்கலையா, இல்ல இதற்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டினன்ஸை டியர் பண்ணி பத்திரிகையாளர் சந்திப்பில் வீசிட்டு போன மாதிரி மறுபடியும் அவருடைய கட்சி அறிக்கையே தப்புன்னு வீசிட்டு போக போறாரா? அதனால இன்னைக்கு இதை வைத்துதான் அரசியல் நடக்குது. இன்னைக்கு பாருங்க, 10 ஆண்டு காலம் காங்கிரசுடைய ஆட்சி 2004 to 2013 3517 ஆல் இந்தியா சர்வீஸ் குரூப் ஏ குரூப் பி இவங்களை ரெக்ரூட் ஆனாங்க. 3517 இன்னைக்கு நம்முடைய 10 ஆண்டுகள்ல 3929 ரெக்ரூட் ஆயிருக்கிறாங்க. சோ நாம அதிகமா ரெக்ரூட்டும் பண்ணிருக்கோம், அதாவது ட்ரெடிஷனல் சிவில் சர்வீஸ்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் குரூப் ஏ குரூப் பி ஐஆர்எஸ் ஐஆர்டிஎஸ் ஐஆர்டிஎஸ் இது போன்ற எல்லா சர்வீசஸும் டேனிப்ஸ்ல இருந்து நாம அதிக ரெக்ரூட்டும் பண்ணிருக்கோம், லேட்டரல் என்ட்ரியும் கொண்டு வந்திருக்கோம். சரி, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்கிற இங்க ஒரு பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க சிவில் சர்வீஸ் எழுத முடியல, நான் எழுதுனேன் வச்சுக்கலாம், நீங்க எழுதல, உங்க டேர்ம் முடிஞ்சிருச்சு, 45 யோசிக்கிறீங்க, இந்த நாட்டுக்கு நீங்களும் சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த நாடு வந்து இல்லனே பத்திரிகையாளர் முன்னாடி இருக்காரு பிரதர் நேம் எடுத்துக்கிறேன் மகேஷ் அண்ணன், பிரதர் நீங்க போய் 45 மறுபடியும் சிவில் சர்வீஸ் எழுதுங்க, அது நடக்கிற காரியமா? உங்களுக்காக கொண்டு வரப்பட்டது லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட், 45 ஆண்டுலயும் நீங்க வாங்க, 3 வருஷம் மட்டும் அரசுக்கு வேலை பாருங்க, 5 வருஷம் மேக்சிமம் திரும்பி உங்க துறைக்கே போயிருங்க, அப்ப உங்களுடைய பெஸ்ட நாங்க உறிஞ்ச போறோம். அரசு உறிஞ்சுது, INB-க்கு வந்து என்னை பொறுத்தவரை ஐஏஎஸ் அதிகாரி இருப்பவரை இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், உங்களுக்கு அண்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீடியம் என்ன பிரச்சனைன்னு தெரியும், எப்படி டெலிவிஷன் மீடியம் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், நியூஸ் மீடியம் என்ன பாலிசி நீங்க சொல்லுவீங்க. இதை உலக நாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது இந்தியாவிலே ராகுல் காந்தி தடுக்கிறாங்க. அதனால இது வன்மையா கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, இதை மக்களிடம் பொய் சொல்லி திசை திருப்புவது. நாம வந்ததுக்கு அப்புறம் ஓபிசி சமுதாயத்திற்கு அதிக எண்ணிக்கையில் உள்ள வர்றாங்க, எஸ்சி எஸ்டி அதிக எண்ணிக்கையில் வர்றாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கோட்டால வர்றாங்க, இது எல்லாம் கூட கம்பேரிட்டிவாக இருக்கும் பொழுது இதில் அரசியல் செய்வது எந்த விதத்தில் ஏற்புடையதுங்கண்ணா? அதனால் இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டும் இல்லாமல் பொய் சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க, எம்பி அவங்க, ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க, மக்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, டிபேட் பண்றதுக்கு வேற மேட்டர், ஆனால் திசை திருப்பி அதை மாற்று புகுத்தி இதெல்லாம் மறைச்சு சொல்வது மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. அண்ணா இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்கண்ணா, லேட்டரல் என்ட்ரியிலையும் நீங்க வந்து ரிசர்வேஷன் கொண்டு வாங்க, ஜாயிண்ட் டைரக்டர் டைரக்டர் ரேங்க்ல
இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ப்ரொமோஷன்ல எங்கேயுமே நம்ம ரிசர்வேஷன் அப்ளை பண்றது இல்ல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வீஸ்ல இட்ஸ் நாட் தேர். இன்னைக்கு நீங்க ஐபிஎஸ் ஆபீசரா ஐஏஎஸ் ரெக்ரூட் ஆயிடுறீங்க, கோட்டா சிஸ்டத்துல ஆயிடுறீங்க, சோசியல் ஜஸ்டிஸ் சமநீதி சமூக நீதி சரியா பண்ணணும் பண்ணியாச்சு. அதன் பிறகு ஒரு ஒரு ப்ரொமோஷன் எங்க போய் முடியும்? அப்ப மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி நாம இன்னைக்கு போடுறோம், இன்னைக்கு இந்த ஜாதி வந்துட்டீங்களா, அடுத்த சீஃப் செக்ரட்டரி இந்த ஜாதி, அடுத்த சீஃப் செக்ரட்டரி இந்த ஜாதி, அடுத்த சீஃப் செக்ரட்டரி இந்த ஜாதினா எல்லா ஜாதியும் கொத்தப்படுத்துறீங்க. இல்ல மாநிலத்தினுடைய டிஜிபி இன்னைக்கு நீங்க இந்த ஜாதி, நாளைக்கு எங்க போய் முடியுங்கண்ணா? உச்ச நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள்ல ஊர்ஜிதம் செய்யப்பட்டது என்ட்ரி லெவல்ல ரிசர்வேஷன் இஸ் ஃபாலோட். அதுக்கப்புறம் டைம் பவுண்ட் ப்ரொமோஷன், யாருக்குமே டிஸ்கிரிமினேஷன் கிடையாது இந்தியன் சிவில் சர்வீஸ்ல, கவர்மெண்ட் சிவில் சர்வீஸ்ல எல்லாரும் அந்தந்த டைமுக்கு அந்தந்த பொறுப்புக்கு போறாங்க, அவங்கவுங்க வல்லுநர்களா வர்றாங்க. எல்லோரும் டிஜிபி சீஃப் செக்ரட்டரி ஆகறதுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோருக்கும் இருக்கு. எனக்கு உச்ச நீதிமன்றம் ஒருபடி முன்னாடி போய் இல்ல அதுலயும் கிரீமி லேயர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது மத்திய அரசு ஒப்புக்கல. கிரீமி லேயர் எது கொண்டு வரணும்? அம்பேத்கர் ஐயா சொல்லல, நாங்கள் கேபினட்டா அதை நிராகரிக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அதனால இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாட்டினுடைய அடிப்படை எப்படி இருக்கு, அதை எப்படி நீங்க மாத்த முயற்சிக்கிறீங்க அப்படிங்கறது அவரும் உணர்ந்துக்கணும். இந்த லேட்டர் லெட்டர்ங்கிறது எல்லாருக்கும் இட்ஸ் அ ஃபேர் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. 45 வயசு போறோம், 50 வயசுக்கு மிகாம இருக்கணும், 5 ஆண்டுகள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மாடல், நீங்க சொன்ன மாடல். அப்படி இருக்கும்போது வீரப்ப மொழி ரிப்போர்ட்ல ஏன் நீங்க சொல்லல? அப்ப நீங்க 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் கான்ஸ்டியூஷனை மாத்தல? ப்ரொமோஷனுக்கும் நாங்க கோட்டா அப்ளை பண்ணுவோம் ஏன் சொல்லல? உச்ச நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் தெளிவா இருக்கு. அதனால இன்னைக்கு பத்திரிகை அன்பர்கள் மூலமாக நாம் சொல்லிக் கொள்வது, இதையே திரும்ப திரும்ப சொல்லி மிஸ்கைட் பண்றாங்க அப்படிங்கறத எங்களுடைய குற்றச்சாட்டுகள். மத்திய அரசை பொறுத்தவரை இன்னைக்கு மாநில அரசு லோக்சபால நம்முடைய மத்திய அரசு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க, இது ஸ்டேட் ப்ராஜெக்டா நாங்கள் கொண்டு போருவதாக மாநில அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு முதலமைச்சர் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்டா நாங்கள் கொண்டு போகணும், இது மாநிலத்தினுடைய ப்ராஜெக்ட் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்டா நாங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா இட் ஃபாலோஸ் அ டிஃபரெண்ட் ரூட்டுங்கண்ணா. நம்முடைய மெட்ரோவை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா, நாங்களும் அதில் தெளிவா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பெங்களூர் பார்த்தீங்கன்னா மெட்ரோ 3 மெட்ரோ 4 போயிருச்சு, இன்னைக்கு வந்து தேர் மெட்ரோ 3 மெட்ரோ 4. காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் ப்ராஜெக்ட் ஆன லாங் டேர்ம் லோன், இப்போ 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க டெல்லியில் இருக்க எல்லா இடத்துல இருக்கனால. மாநில அரசு சில விஷயத்தில் இந்த கிரெடிட் யார் வாங்குறாங்கன்னு பார்க்கக்கூடாதுங்கண்ணா. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அந்த மெட்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரட்டும், யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது கால்குலேஷன் அது வேற ஆங்கிள் போகும். அதனால இங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் கணக்கெடுத்து அவங்க மத்திய அரசு அணுகுவாங்கன்னு நினைக்கிறோம், நம்புறோம். பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் மெட்ரோ தேவை, அது மாநில அரசு காசுல வருதா மத்திய அரசு காசுல வருதா அது ரெண்டாவது. மத்திய அரசு ஃபண்டட் ப்ராஜெக்ட் நீங்க சொல்லுங்க, நாங்களும் உங்களோட கிளம்பி வர்றோம், எல்லாரும் போவோம், இல்ல கிரெடிட்ல யாரும் வாங்க வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். நான் ஏற்கனவே மெட்ரோவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன், சென்னை மெட்ரோவை பத்தி நான் லாஸ்ட் டைம் ஒரு டீட்டெயிலா பேசியிருந்தேன், அந்த ஃபண்டிங் பேட்டர்ன் என்ன, மாடல் என்ன, அந்த மெட்ரோ நாம் எப்படி ஒத்துக்கிட்டோம் அப்படின்லாம். அதனால எங்களை பொறுத்தவரை சென்னை வளர வேண்டும், சென்னை கோயம்புத்தூர் முக்கியமான மாநகரத்திற்கு மெட்ரோ வர வேண்டும், கோயம்புத்தூர் கொடுக்கக்கூடிய ப்ரொபோசலை தயவு செஞ்சு மாநில அரசு எக்ஸிக்யூட் பண்ற ப்ராஜெக்டா கொடுங்க, நாங்களும் உங்களோட நிற்கின்றோம், அதை பெற்றுக்கொண்டு வந்து கொடுக்கின்றோம். சாயந்தரம் எப்படி இருந்தமோ நாளை காலையில் அப்படித்தாங்க இருக்க போறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தினேன், புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு இதே போல ஒரு ஹானர் நீங்க பண்ணணும்னு நினைக்கும் பொழுது உங்களோடு பாரதிய ஜனதா கட்சி நிற்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். இதே போல தமிழின தலைவர்கள் மாற்று சித்தாந்தத்தில் ஒரு தலைவர் நம்முடைய சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நாங்கள் நிற்போம். இது எங்களுடைய பக்குவத்தை தமிழக மக்களுக்கு நாங்கள் உணர்த்துகின்றோம். ஆழத்தகுதியான அடிப்படை பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கு. ஆழத்தகுதியான அடிப்படை என்னன்னா, வாய்க்கு வந்து அதை பேசிட்டு என்ன வேணாலும் சொல்லிட்டு திட்டிட்டு போறது ஆழத்தகுதியான அடிப்படை இல்லை. மக்கள் மெச்சூரிட்டி எதிர்பார்க்கிறாங்க. உங்களுக்கு நாங்கள் அரசியல் அதிகாரத்தை கொடுத்தா நீங்கள் எல்லாத்தையும் அணைச்சு கொண்டு போவீங்களா, எல்லா கருத்துக்கும் மதிப்பளிப்பீங்களா, எல்லா சமுதாயத்தையும் ஒன்னா கொண்டு போவீங்களா? நேற்று அதை உணர்த்தி இருக்கின்றோம், நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோம். எங்கள் சித்தாந்தம் சிம்பிளாக சொல்லணுனாங்கன்னா, ஜன்னலையெல்லாம் திறந்துட்டு நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில். ஒரு ஒரு ஜன்னல்லேருந்து ஒரு சித்தாந்தம் வருது காற்றாக, இன்னொரு ஜன்னல்லேருந்து ஒரு சித்தாந்தம் காற்றாக வருது. அந்த காற்று எங்களை தள்ளப்போவது கிடையாது, எங்களுடைய காலில் நாங்கள் அப்படியே தான் நிற்போம். அந்த காற்று வருது காற்று போகுது,
அதற்காக நான் ஜன்னலே திறக்க மாட்டேன் எடப்பாடி என்ன பழனிசாமி என்ன சொல்ற மாதிரி ஜன்னலை பூட்டிட்டீங்கன்னா அந்த காத்து வீட்டை தூக்கிட்டு போயிடும். அதனால ஜன்னலை திறந்துட்டு இருக்கோம், மாட்டு சித்தாந்த காத்து உள்ள வரட்டும் வெளியே போகட்டும். அதற்காக நாங்கள் நிற்கக்கூடிய எங்களுடைய கால் சாயவில்லை, அப்படியேதான் இருக்கும், பாரத அன்னையினுடைய பாதத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம்.